வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷார் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி ஒரு 1 month ஹோல்டு பண்ணால் ஒரு 30% ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பங்கை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். மெயினாக நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நான் என்னோட அனலைஸ் பண்ணிவிட்டு நல்லா நான் ஒரு 1 day பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 or 3 hours பார்த்திங்கன்னா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். மெயினாக பார்த்திங்கன்னா நான் ஃபண்டமெல்லாம் டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா 1 or 2 weeks நான் எடுத்துகிட்டு அதை வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணிட்டுருக்கேன், பட் எனக்கு உண்மையே சொல்லணும்னா எனக்கு பெரிய அமௌண்ட்லாம் வரலங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 videos அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 40 cents, 50 cents அதாவது பார்த்திங்கன்னா டாலர்ஸில் கூட வர்றது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 30 to 40 rupees தான் கிடைக்கும். ஸோ இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 hours நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன் 2 videos, 2 videos மேக் பண்ணுறதுக்கு. ஸோ ஏன் நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் மைண்டடாக நான் வந்து இந்த வீடியோலாம் அப்டேட் பண்ணுறேங்க. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச விஷயத்த 4 பேருக்கு சொல்லலாம். நான் தப்பாக பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் அதை சரி பண்ணிக்கலாம், இல்லை நான் கரெக்டாக பண்ணியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து ஷேர் மார்க்கெட்டில் ஒரு 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு சொல்கிறேன். நவ டேஸ் பார்த்திங்கன்னா வியூஸ்லாம் அதிகமாக போகலை, பட் அது எனக்கு ஒரு ஃபீல் ஆகிருக்குங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா வியூஸ் போயிட்டு இருந்தது திடீர்னு ஸ்டாப் ஆகிடுச்சு, பட் கண்டிப்பாக வியூஸ் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ உங்கள் ஆதரவு ரொம்ப ஒரு முக்கியம். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் அப்படிங்கன்னா லம்போதரா டெக்ஸ்டைலுங்க. 197 rupees 30 paisa ட்ரேட் கிட்ட பார்த்திங்கன்னா 14% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. லம்போதரா டெக்ஸ்டைல் பார்த்திங்கன்னா ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் 150 rupees ரெஃபர் பண்ணியிருந்தோம் 1 month before. ஏன்னா இந்த ஸ்டாக்கில் அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அதிகமாக இருக்குது, நல்ல நியூ டெண்டர் கிடச்சிருக்கு, நல்ல ஒரு பல்க் குவான்டிட்டி குவார்டர் அண்ட் குவார்டர் ரிசல்ட்லாம் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டை புக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கனா மார்க்கெட் கேப்டைஸ் பார்த்தீங்கன்னா 204 crore, வேல்யூ லாக்ஸில் பார்த்திங்கன்னா 1227ங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபேஸ் வேல்யூ 5 rupees, பிட் வேல்யூ 1.40. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தள்ளிவிட்டா மெயினாக ஓன் நியூஸ் ஓன் இன்பெக்ட் வச்சு கேட்டிருக்காங்க. புக் வழி பார்த்தீங்கன்னா 80 rupees 52 paisa இருக்காங்க. ஸோ ஒரு 45% மேலே புக் வழி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பிரச்சர் 19.84, நல்ல ஒரு பாசிட்டிவ் ஏனாடையர் கம்பேர் பண்ணும்போது 10% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. பிஇ ரேஷியோ 9.93, செக்டார் பி 11.68. ஸோ பிஇ ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர இருக்காங்க. பிபி 2.45. ஸோ லம்போதரா டெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா டெக்ஸ்டைல் 197 rupees 30 paisa ரேட்டு. எகைன் நீங்கள் ஒரு 1 month டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 250 rupees வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்டான ஸ்டாக் அப்படின்னா நஸ்ராங்க. 582 rupees 35 paisa ரேட்டு. நீங்கள் 9.5% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் செக்டர் ஸ்டாக், ஐடி செக்டர் ஸ்டாக். ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக்கே ஒரு டவுன் ட்ரெண்ட் போகும்போது இந்த ஸ்டாக் மட்டும் நல்ல ஒரு ப்ராஃபிட் மூவ்மெண்ட் போகிறாங்க. நல்ல ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி செக்டரில் எல்லாருமே ஒரு ஃபெமிலியராக ஒரு பேசப்படுற ஒரு விஷயம் அப்படின்னா நஸ்ரா தான். இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேஸ் 3853 crore, வேல்யூ லாக்ஸ் பார்த்திங்கன்னா 25.78. இந்த ஸ்டாக் மெயினாக பார்த்திங்கன்னா 2 days ஆவரேஜ் வேல்யூ அலகேட்டில் ஃபேஸ் வேல்யூ 4 rupees இருக்காங்க. பிடபிள்யூ 1.27. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நிஃப்டி 50 தள்ளிவிட்டாங்க. ஓன் இஸ் ஓன் இன்பெக்ட் வச்சு ட்ரேட் இருக்காங்க. புக்வெளி 135 rupees இருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் செக்டர் ஐடி செக்டரே ஒரு புக்வெளி லோவாக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஏர்னிங் பர்ஷேர் ஃப்ளாட் வேலை இருக்காங்க. பி ரேஷியோ அலகேட்டில் செக்டர் பி 17.32, நல்ல ஒரு பயங்கர இருக்காங்க. பிபி 4.29. ஸோ நஸ்ரா பார்த்திங்கன்னா 582 rupees ட்ரேட் இருக்குது. எகைன் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 month டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 678 rupees வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா டிஏஆர்சி ட்ரேஸ், 51 rupees 50 paisa இருக்குது. 5.3% நீங்கள் ப்ராஃபிட் கொடுக்குறோம். அவங்க என்ன செக்டர் அப்படின்னா ரியல் எஸ்டேட் செக்டர் ஸ்டாக்குங்க. ஸோ நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்கு, இப்போ ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்லஸ் 1519 crore, வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 1137, 20 days ஆரோஜ் பார்த்தீங்கன்னா 1,34,347. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்லஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 2 rupees, பிடபிள்யூ 0.82, புக் வழி பார்த்தீங்கன்னா 45 rupees 17 paisa. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நியரான புக் வழி வச்சுருக்காங்க. 95% மேலே புக் வழி வச்சிருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் ஃப்ளாட் விலை இருக்காங்க. பி ரேஷியோ அலகேட்டில் செக்டர் பி 34.12. ஸோ செக்டர் பி நல்ல ஒரு பயங்கர காலம் தான் இருக்காங்க. பிபி 1.15. ஸோ ட்ரேஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. எகைன் இந்த ஸ்டாக் இப்போ நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 1 month நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 62 rupees 40 paisa வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா டியூ குளோபல், 201 rupees ட்ரேட் இருக்குது. கிட்டத்தட்ட 5% ப்ராஃபிட் கொடுத்துருவாங்க. இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி செக்டர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஒரு ஸ்டாக்குங்க. ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங், நல்ல ஒரு ஹையான ஒரு மார்க்கெட் கேப்ஸ் வச்சுன்னா 291 crore, வேல்யூ வேக்ஸ் பார்த்தீங்கன்னா 1.26. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா வால்யூம் கொஞ்சம் லோவாக இருக்குது, 20 days ஆவரேஜ் வேல்யூ 2937. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு ஷார்ட் டைமுக்கு கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் ப்ரீவியஸாக சொன்ன ஸ்டாக்லாம் ஒரு லாங் டைம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம், பட் இது ஷார்ட் டைமுக்கு ஃபோக்கஸ் பண்ணிங்க. ஃபேஸ் வேல்யூ 2 rupees, பிடபிள்யூ 0.42, புக் வழி பார்த்திங்கன்னா 4.82 தான் இருக்காங்க.
ஸோ புக் வலி கொஞ்சம் லோவாக இருக்காங்க. ஸோ ஷார்ட் டேமுக்கு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அந்த ஸ்டாக் கேனிங் பர்ஷர் ஒரு ஃப்ளாட் வலி இருக்காங்க. பி ரேஷியோ கிட்டில் செக்டர் பி 37.26 இருக்காங்க. பிபி 41.71. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும். ஒரு 1 month நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா 248 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு மேலே இந்த ஸ்டாக்ல நம்ம வெயிட் பண்ண வேணா, எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துருங்க. எப்போ இந்த ப்ரைஸ் ரீச் ஆனாலும் உடனே அந்த இடத்துலேருந்து எக்ஸிட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபாரட்டரி ஷூங்க. 280 ரூபாய் 20 பைசா ட்ரேட் இருக்கு. எனக்கு ஒரு 5% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன செக்டர் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஷூ அண்ட் பார்த்தீங்கன்னா செப்பல்ஸ்லாம் தயார் பண்ணுற ஒரு கம்பெனி. நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். உங்களோட 50 ருபீ ஹை பார்த்தீங்கன்னா 480 ரூபாய் வரையும் ட்ரேட் ஆன ஸ்டாக். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடைக்குது. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மெயினாக ஃபண்டமெண்டலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்க. மார்க்கெட் கேபிளஸ் பார்த்தீங்கன்னா 477 கோடி. வேல்யூ லேக்ஸில் பார்த்தீங்கன்னா 8921. 20 டேஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 139472. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிளஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் இருக்காங்க. ஸோ நாளைக்கு பண்ண ஒரு 2 டோஸ் ஸ்பிட்டோ கொடுத்தாங்கன்னா ஹை ப்ராஃபிட்டை ஈஸியாக புக் பண்ணிக்க முடியும். பிடபிள்யூ 0.91. ஸோ அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 தள்ளி ட்ரேட் ஆகாமல் உங்களோட ஓன் இஸ் ஓன் இம்பாக்டை மட்டும் வச்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. புக் வழி பார்த்தீங்கன்னா 110 ரூபாய் 92 பைசா இருக்காங்க. ஸோ புக் வழி பார்த்தீங்கன்னா ஒரு 35% மேலே புக் வழி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஏனிங் பர்சன்ட் 7.99. நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 54.64% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. ஸோ ஏனிங் பர்சன்ட் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தாங்க. பி ரேஷியோ 35.07. செக்டார் பி பார்த்தீங்கன்னா 88.48. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கர் இருக்காங்க. பிபி பார்த்தீங்கன்னா 2.53. ஸோ லிபாரட்டரி ஷூ பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் இப்போ நம்ம பை பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக என்ட்ரி எடுக்கலாம். ஒரு 1 month நீங்கள் இந்த ஸ்டாக்கை டார்கெட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 330 ரூபாய் 80 பைசா வரைக்கும் இந்த ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் அப்படின்னா ஆப்டிமஸ் இன்ஃப்ராங்க. 178 ரூபாய் 50 பைசாவில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. அந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8.68% நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாக ரொம்ப ஸ்ட்ராங், அதான் நல்ல ஒரு ஹை ப்ராஃபிட் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 380 ரூபாய் வரையும் ட்ரேடான ஸ்டாக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் ரேஞ்சில் 50% கிடைக்குதுங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை இப்போ நீங்கள் அக்குமுலேட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை மெயினாக எடுத்துக்கலாம். இந்த ஸ்டாக் ஏன் இப்போ டவுன் ட்ரெண்ட் போனாங்க அப்படின்னு மெயின் ரீசன் பார்த்திங்கன்னா உங்களோட கோட்டர் அண்ட் கோட்டர் சில மடி வாங்கியிருக்கு. ஸோ இந்த கோட்டர் அண்ட் கோட்டர் கண்டிப்பாக அதை ரெக்கவரி பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கும் நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப்ளஸ் 1532 கோடி. வேல்யூ லாக்ஸில் பார்த்தீங்கன்னா 3120. 20 டேஸ் ஆவரேஜில் பார்த்தீங்கன்னா 358000. ஸோ நல்ல ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்ளஸ், ஹை வால்யூம் இருக்காங்க. ஃபேஸ் வலி 10 ரூபாய், பீட்டா வலி 1.44. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட புக் வழி பார்த்தீங்கன்னா 38 ரூபாய் 39 பைசா இருக்காங்க. ஸோ புக் வழி லோவாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏனிங் பர்சர் 3.20, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஏன்னா நேர் கம்பேர் பண்ணும்போது 72% ஒரு டவுன் ட்ரெண்ட் தாங்க போயிருக்காங்க. பி ரேஷியோ 55.78. செக்டார் பி பார்த்தீங்கன்னா 22.12. பி ரேஷியோ ஹையாக இருந்தாலும் செக்டார் பி நல்ல ஒரு பைங்கால் இருக்காங்க. பிபி 4.65. ஸோ ஆப்டிமஸ் இன்ட்ரா பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டலாகவே ரொம்ப ஸ்ட்ராங். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எகெயின் நம்ம ஒரு 1 month இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்கை 230 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாங்க. ஸோ ஒரு ஹை ப்ராஃபிட் ரெடியாக இருக்குது. பட் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ஒரு 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 5000 ரூபாய் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 week கழிச்சு இன்னொரு 5000 ரூபாய் போடுங்க. ஏன்னா அது மேலே போச்சு அப்படின்னா இன்னும் அதிகமான ப்ராஃபிட் கொடுக்கும். சப்போஸ் கீழே போனாலும் நான் சொல்கிற ப்ரைஸை ரீச் பண்ணிடும்.